நீ செய்யறதெல்லாம் சரிதானா? உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் பண்றதெல்லாம் சரிதான். சுத்த முட்டாள்தனமா பேசுறாரோ? எதை வச்சு நீ செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ற? நான் செய்யறது தப்பு, நீ மட்டும் தான் சொல்ற, வேற யாருமே சொல்லல. இவ்வளோனா உன் கூடவே இருக்கேன், தப்பான விஷயத்த உனக்கு எப்படி நான் சொல்லுவேன்? இப்போ நான் போயிட்டு இருக்க வழி தப்பான வழியில் எனக்கு நல்லாவே தெரியும். எதிராக தப்பில்ல, இது நீ தேர்ந்தெடுத்த வழியா? அடுத்தவங்களோட வற்புறுத்தினாலும் எதிர்காலத்தை பற்றின பயத்தினாலும் இந்த சொசைட்டிகளோட தேவையில்லாத பேச்சுக்கள் தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்துருக்க. தேவையில்லாமல் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதான், நான் காலேஜ் போகணும், வழிவிடு. அவன் ஏன் இப்படி இருக்கான்? நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டானா? அவன் வாழ்க்கைக்கு நான் முக்கியங்கிறத எப்படியாவது அவனுக்கு உணர வைக்கணும். அவன் எண்ணத்தை நான் எப்படியாவது மாற்றணும். ஒரு நிமிஷம் இல்லை. ஏன் நான் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன்? நான் தான் அட்வைஸ் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல. டே, நான் சொல்கிறத கேளுடா, இது சரியான வழி இல்லைடா. இந்த வழியில போனதுதான் காரணம். அவங்களுக்கு அதுல தரம் இருந்துச்சு, அதனால அவங்க முன்னேறினாங்க. உனக்கு எதுல தரம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? உன் கடந்த காலத்தை யோசிச்சு பாரு. என் கூட இருந்த நீ எவ்வளவு சாச்சுக்க. எனக்கு தெரியுது, புரியுது. இன்றைக்கி நான் உன் கூட வந்து தோத்துட்டா என் வாழ்க்கையே மாறிடும். நான் சில வலுக்கட்டாயமான காரணத்துக்காக தான் இந்த வழியில் இருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவுக்காக உனக்குள்ளக்க திறமை நீ பொய்யாக்க போறியா? உன்னோட வாழ்க்கை வாழ்ந்து சாகிறதுக்காகடா, உன் திறமையை பயன்படுத்தி வாழ்ந்து சாதிக்கிறதுக்காகடா. நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ என் வாழ்க்கைக்கு தேவையில்லை. வேண்டா வேண்டா. இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை கிரிக்கெட்டில் யாருனாலுமே விளையாண்டுருக்க முடியாதுடா. நான் அடிச்சுக்கவே முடியாதுமிச்சான். கிரிக்கெட்டுக்காக தான் நீன்றதை விட உனக்காக தான் கிரிக்கெட்னு பெருமையாக சொல்லலாம் மச்சான். யாருக்காகவும் நீ கிரிக்கெட் எடுத்து கிடைக்கிறாதடா. என்னோட இந்த இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் கிரிக்கெட்டில் ஒருத்தர் இப்படி விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. அஸ் அ கோச்சராக சொல்கிறேன், உன் திறமையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாத. நீ உன் திறமையை பயன்படுத்தி எங்கேயோ போக போகிற. இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நம்மளோட திறமைகளும் சிந்தனைகளும் சமுதாய காரணிகளால் சாம்பலாக்கப்படுது.